நீங்கள் கொண்டு வரக்கூடிய தகுதி வாய்ந்த கோரிக்கைகள், நான் உறுதியாக சொல்றேன், நீங்கள் கொண்டு வரக்கூடிய தகுதி வாய்ந்த கோரிக்கைகள் கட்டாயம் நிறைவேற்றி தரப்படும் என நான் உறுதியளிக்கிறேன். தினமும் ஒரு மணி நேரத்தை வாக்குச்சாவடி பணிகளுக்கு என்று ஒதுக்குங்கள். ஒவ்வொரு நாளும் 10 வீடுகளுக்கு சென்று பேசுங்கள். ஒரு மாதத்தில் உங்கள் வாக்குச்சாவடியில் உள்ள அத்தனை வீடுகளுக்கு நீங்கள் சென்று வந்து விடலாம். சில வீடுகளில் மகிழ்ச்சியோடு வரவேற்பாங்க, சில வீடுகளில் பட்டும் படாமல் வரவேற்பாங்க, சில வீடுகளில் வரவேற்பே இல்லாமல் கூட இருக்கலாம். அதற்காக நாம் விட்டுவிடக்கூடாது. மீண்டும் மீண்டும் அடுத்த மாதம் புன்னகையோடு அவர்களை அணுகுங்கள். என்னை பொறுத்தவரையில் நம்மை நிராகரிக்கக்கூடியவர்கள் இருக்க மாட்டார்கள் என்றே நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அனைவருக்கும் பொதுவான ஆட்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுக்குள்ள குறைகள் இருக்கலாம், எங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் ஆட்சிகளை எந்த குறைகளை எவனாலும் கண்டுபிடிக்க முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் ஏதோ ஒரு விதத்தில் பயனடையக்கூடிய திட்டங்களை பார்த்து பார்த்து நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இதனால் மக்கள் நம் மீது, நம் ஆட்சியின் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அண்ணன் துரைமுருகன் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார, வருகிற வழியெல்லாம் வரவேற்பு, சால்வ புத்தகம், கைத்திராடைகள், பரிசு பொருட்கள், இதையெல்லாம் தருகிற போது இடையிடையிலே மனுக்களை தருகிறாங்களே. தொடக்கத்தில் ஆட்சிக்கு வந்த தொடக்கத்தில் ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறப்போ ஆயிரக்கணக்கில் சேரும், இப்பெல்லாம் அது குறைஞ்சு குறைஞ்சு இப்போ நூற்றுக்கணக்கிலே தான் சேரக்கூடிய நிலை வந்திருக்கு. அதுவே எனக்கு மிகப்பெரிய பெருமை நான் நினைச்சிட்டு இருக்கேன். கோடிக்கணக்கான பெண்களுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டம் தான் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி. 1 கோடிக்கும் மேற்பட்ட பெண்கள் கலைஞர் பெயரிலான உரிமை தொகையை பெறப்போறாங்க. தற்போது 31 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் பெற்று வரக்கூடிய 1000 ரூபாய் தொகை, முதியோர் உதவி தொகை, அந்த உதவி தொகையை 1200 ஆக நாம் உயர்த்தி இருக்கிறோம். 1800,000 பள்ளி மாணவ மாணவியர் காலை உணவு திட்டத்தால் பயன்பெற போறாங்க. 1300,000 பெண்களுடைய நகைக்கடன் ரத்து செய்த அரசு நம்முடைய அரசு. டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மக்களும் மண்ணும் செழிக்கின்ற மாதிரியான ஏராளமான திட்டங்களை உழவர்களுக்கு நாம் செயல்படுத்தி வரோம். இப்படி கோடிக்கணக்கானோ லட்சக்கணக்கானோ பயன்பெறக்கூடிய திட்டங்களை நிறைவேற்றி இன்றைக்கு வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அரசு தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு.